சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். சம்மர் நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்லா ஹாட் ஆகுது இல்லையா? எனிவே, தேவன் நமக்கு நல்ல ஒரு ஆராதனை கொடுத்துருக்கிறார். 8:30 சொல்லும்போது எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேஸ்ட் சொல்லியிருந்தேன், ஒரு 2 வாரம் அப்படி வராங்க வந்துட்டு, அப்படி இல்லாமல் கண்டினியூ தொடர்ந்து அப்படியே வந்து அப்படியே கரெக்டாக அப்படி உக்காந்துக்கலான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனிவே, சகோதர சகோதரி, இன்றைக்கு ஒரு பாடத்தை பார்க்கலாம். சகோதரர் வாசித்தார் கொலோசியர் 3 அதிகாரம். அதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துக்கலாம். அது என்னென்றால், நாம் கிறிஸ்துவுடைய சாயலுக்கு வரணுன்னா செய்ய வேண்டிய சேஞ்சஸ்னால் மாற்றுதல், என்னென்ன மாற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துடைய சாயலுக்கு வர வேண்டும் என்றால் என்னென்ன காரியத்தை மாற்றுக்கொள்ளணும் என்று நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஞானம் வரும்போதுலேருந்து யார் போலான்னு இருக்கணுன்ற என்ன பண்ணுறோம், ஆசைப்படுறோம் இல்லையா? சின்ன வயசுலேருந்து, நான் சின்ன வயசுலேருந்து நான் யார் மாதிரி இருக்கணும்னா நம்ம கார் டிரைவர் மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கினேன். ஏன்னா கார் டிரைவிங்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம். கார் டிரைவிங் பண்ணுறது அதே பார்த்துன்னு இருப்பேன். அவர் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கிறார். எப்போன ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது கார் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்கள் அப்பா 2 கார் வச்சுருந்தார். ஒரு கார் வீட்டில் அம்மாவுக்கு வச்சுட்டு இருந்தார். அது ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்துன்னு 5th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போதே கார் ஓட்டுவேன் நான், 5th ஸ்டாண்டர்டில். அப்போது எனக்கு கார் ஓட்டுறது அந்த சான்ஸ் கிடைச்சா பெரிய சந்தோஷம். அப்போது டிரைவர் ஆகிட்டா டெய்லி கார் ஓட்டலாமே இல்லைங்களா? அப்புறம் சம்பளம் வேற கிடைக்குது. ஸோ அதுதான் அப்படியா இருக்கணும்னு யோசனை பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் நம்ம கார் ஒரு டிராஃபிக்கில் மாட்டிக்கிச்சு, ஆஃப் ஆயிடுச்சு அவினி ரோட்லேயே எங்கேயோ. அப்போ அவர் பட்ட அவஸ்தை பார்த்து டிரைவர் மாதிரி மாத்திரம் இருக்க முடியாது நினச்சேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். கிரிக்கெட் அதுதான் பார்த்து கிரிக்கெட்டர் ரொம்ப இஷ்டம். கிரிக்கெட்டர் ஆகிடணும்ன்ட்டு ரொம்ப நாள் அதுதான் ஒரு, ஏன்னா நேஷ்னல் லெவலில் பிளேயர் ஆகிடணும். ஏன்னா அப்போது மெயினாக ஸ்கூலுக்கு போகிறது தேவையில்லை, கிரிக்கெட் ஆடினே இருக்கலாம், அப்போ பெரிய ஃபேமஸ் கூட ஆகிடலாம். ஸோ அதுதான் நினச்சின்னு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கள் அப்பா மாதிரி இன்ஜினியர் ஆகிட்டு ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஆகணும், பில்டிங் கான்ட்ராக்டர் ஆகணும் அந்த கொஞ்ச நாள் யோசனை பண்ணியிருந்தேன். ஆனால் எப்போ சத்தியத்தை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டனோ அப்போதுந்து என்னுடைய மைண்டில் ஒரே ஒரு காரியம், ஒரே கோல், ஒரே ஒரு ஆசை. அது என்னென்னா நம்முடைய இரட்சகர் இயேசுவை போல ஆகணும். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அதே ஒரு கோல் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கிறிஸ்தவர்கள் ஆனதுக்கப்புறம், கிறிஸ்துக்குள் வந்ததுக்கப்புறம் எல்லாவற்றுமே மாறி போயிடும் இல்லையா? நம்முடைய எய்ம்ஸ், ஆம்பிஷன்ஸ், டிசைர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். அதுதான் நம்ம 2 கொரிந்தியர் 7:17 நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட், யூ ஆர் எ நியூ கிரியேஷன், த ஓல்ட் ஹஸ் கான் அண்ட் த நியூ ஹஸ் கம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினே, எல்லாம் புதிதாயின. அதுதாங்க, கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டி ஆகிட்டேன், எல்லாம் என்ன ஆயினா புதுதாயினா, பழையதெல்லாம் ஒழிந்து போயிடுச்சு, எல்லாம் புதுதாயிடுச்சு. அப்போ இன்றி கிறிஸ்து மாதிரி ஆகணும். எல்லா விஷயத்தில் கிறிஸ்து மாதிரி கிறிஸ்துவை பின்பற்றணும், கிறிஸ்து மாதிரி கேரக்டரில் நானும் மாறணுன்றது தான் ஒரே ஒரு ஆசை நம்ம எல்லாருக்கும். அது தான் இன்ஃபேக்ட் நம்ம ஆசைப்படுறதல்ல, நம்ம இஷ்டப்படுறதல்ல, தேவன் நம்ம அழைத்திருக்கிறத நாம் கிறிஸ்து மாதிரி ஆகணும்ன்ட்டு இல்லையா? வாசிங்க Romans 8:29. Romans 8:29. For whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். பார்த்தீங்களா, எதுக்கு முன்குறித்திருக்கிறாரு?
அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படியே முன்குறித்திருக்கிறார். நம்மளை முன்குறித்து அழைத்து நீதிமான் ஆக்குனது எல்லாம் எதுக்காக? நாம் அவருடைய குமாரனுக்கு சாயலாக, குமாரன் சாயலுக்கு ஒப்பா வரணுன்றதுக்காக தான். அநேக சகோதரர்கள் அவர் முதல் பேரன் இல்லைங்களா இருக்கும்படிக்கு நாம் அவருடைய சகோதரர்களே. அப்படியே இயேசு எப்படி இருந்தார்? அவருடைய சகோதரர் மாதிரி, அவருடைய பிரதர்ஸ் இல்லைங்களா, அவருக்கு அவர் கூட இருக்கிற கூட பிறந்தவர் போல நம்மளே அழைத்திருக்கிறார். அப்போது அவர் கூட அவர் எப்படி இருக்கிறாரோ அவர் போல் நம்ம கூட இருந்தால் அப்போது நம்ம அவருடைய சகோதரர் இருக்க முடியும் இல்லைங்களா? அதனால சகோதர சகோதரி, நாம் அது தான் தேவன் நம்மிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அதுக்காக நம்மளை அழைத்தார். அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணி நிற்கிறோம், பிரயாசப்பட்டு நிற்கிறோம். அப்படி ஆகணும்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 6 முக்கியமான சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ரொம்ப முக்கியமான என்னங்கோ சேஞ்சஸ், ஆல்ட்ரேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். எப்போது? கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னேலேருந்து ஜென்மஸ் என்னங்கோ ஒரு வாழ்க்கை இருந்தது, சுபாவம் இருந்தது. அதுலேருந்து நம்ம கிறிஸ்துவுக்கு மாறினா 6 முக்கியமான விஷயங்களை நம்மளை மாற்றுதல் வர வேண்டும். ஸோ அது என்னன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஏ சேஞ்ச் ஆஃப் விஷன் ஆகணும். நம்மளை ஒரு எதை நம்ம பார்க்குறோம், நாங்கள் நம்முடைய விஷனுக்கு என்ன சொல்கிறீங்க, பார்வதல். ஆனால் எதை நம்ம நோக்கி கொண்டு போகிறோமோ அதை சேஞ்ச் ஆகணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் அங்கே கொலோசியரில் 3 அதிகாரத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம பார்க்குற 6 பாயிண்ட்ஸும் எங்கே தான் இருக்குது, படித்த அந்த 3 அதிகாரத்தில் இருக்குது. ஸோ அதுலேயே பார்க்கலாம். எங்கே வருது? 3:1, கொலோசியர் 3:1. இஃப் தென் யூ பி ரேஸ்ட் வித் கிரைஸ்ட், சீக் த திங்ஸ் தட் ஆர் அபவ் என்றாங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எதை தேடணும், மேலாதவர்கள் தேடணும். நம்முடைய விஷன்னு சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா? அது வரைக்கும் எதை தான் தேடி நின்றோம், கீழானதை தேடி நின்றோம், மேலாத தேடுங்கள். எப்போ? அங்கே என்ன சொல்கிறாங்க, இஃப் கிரைஸ்ட் பி என்ன என்னங்க, கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால். உண்டானால் என்னங்க, இஃப் யூ ஹவ் பீன் ரேஸ்ட் வித் கிரைஸ்ட்னா கிறிஸ்து கூட நீங்கள் எழுந்தது உண்டானா அன்னு வருது. இஃப்ன்றது ரொம்ப முக்கியம். அப்படின்னு என்னங்க அர்த்தம்? நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் நமக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கும் போது நாம் அவரில் மரித்தோம் இல்லைங்களா? நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவரை நான் பின்பற்றேன் போது பாப்டிசமில் மறித்து திரும்ப என்ன இருக்கிறோம், அவர் எழுப்பப்பட்டது போல் நம்ம என்ன புது வாழ்க்கைக்கு எழுப்பப்பட்டுக்கிறோம். அப்படிப்பட்டு நம்ம உலகத்துக்கு மறித்து நமக்கு மறித்து கிறிஸ்துக்காக வாழ்கிறேன்னு நம்ம எழுப்பப்பட்டு இருந்தால் அப்போ என்ன பண்ணணும், மேலாவதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, தேடுங்க. ஸோ நம்முடைய ஃபோக்கஸ்ஸு என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? இது வரைக்கும் வேறு என்னென்னோ காரியங்கள் மேலே என்ன வச்சுக்கோ ஃபோக்கஸ் இருந்தது, நம்முடைய பார்வை இருந்தது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நம்முடைய கோல்கள் எல்லாம் அதையே பார்த்து கொண்டு இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுங்கோ, அதையெல்லாம் விட்டு என்ன எடுத்துக்கோ, அப்வார்டு, மேலாவது நம்ம நாடுறோம். மேலே என்ன பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவை பார்க்குறோம். அவர் எங்கே இருக்கிறாரு, தேவனுடைய வலது பாசத்தை மகிமையில் இருக்கிறாரு. அதை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும், அதை பார்த்து தான் நம்ம ஓட்டத்தை ஓடணும். செய்கிற எல்லா காரியம் அதை பார்த்து தான் செய்து கூட இருக்கணும். இன்னொரு வசனம் கூட இருக்குது இல்லை, ஈபிரியர் 12:2 என்ன இருக்குதுங்க, இது அப்படியே வச்சுக்கோங்க சிஸ்டர், திரும்பி திரும்பி அது வரப்போகிறோம். ஹீப்ரியர்ஸ் 12:2, லுக்கிங் அன் டு ஜீசஸ் த ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த், who for the joy that was set before him endured the cross, despising the shame, and is set down at the right hand of the throne of God. Asim. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் என்னென்ன செய்தாருங்க, அவர் முன்னே வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை பொருட்டு சிலுவையை சகித்து அவமானத்தை செய்து கொண்டு பிதாவுடைய வலது பசத்தில் இப்போது மகிமையில் இருக்கிறார். ஸோ அப்போது அவர் சிலுவையெல்லாம் எப்படி அவர் ஒப்பு கொடுத்தார், எவ்வளோ அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், இப்போது எவ்வளோ மகிமையில் உட்கார்ந்து இருக்கிறார். அது தான் நம்ம என்ன பண்ணணும்,
பார்க்கணும். அவரையே பார்த்துனே நம்ம என்ன பண்ணணும், ஓடணும் இல்லையா. எல்லோரும் ரோல் மாடலை வச்சு நிற்பார். இப்போ நிறைய பேர் உலக ஜனங்கள் ஒருத்தரே கவனம் பண்ணினே இருக்கிறாங்க. எங்கே பார்த்தால் எந்த யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் அவர் பற்றியே வந்துனே இருக்குது நியூஸு. அவர் யாருன்னா இலான் மஸ்க். என்னங்க யாருங்க இலான் மஸ்க்கு? சரி சிஸ்டர் தெரியாதா? பில்கேட்ஸ் தெரியுமா? பில்கேட்ஸே ஓவர்டேக் பண்ணிக்கிறவர். ஜெஃப் பிசோஸ் தெரியுமா? அவர் தான் ரிச்சஸ்ட் மேனாக இருந்தார் உலகத்திலே, ரொம்ப ஐஸ்வர்யமான். இப்போ யாருங்க? இலான் மஸ்க் தானே. அவர் பற்றியே வந்து நிற்கும். அவரை இன்டர்வியூ பண்ணுறது, அவருடைய அவர் மனசில் என்ன இருக்குது, அவர் என்ன எப்படி அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்தார், அவரையே ஃபாலோ பண்ணி நிற்கிறாங்க இப்போ நிறைய பேர். என்ன அவர் போல் நான் என்ன வேணும் ஆயினோ? ஆனால் அவர் கிறைஸ்தவனுக்கு என்ன தெரியும், இது எல்லா உலக காரியங்கள் மருத்துவன்னு எல்லாம் என்ன ஆயிடுதுக்கு மண்ணாயிடுது இல்லைங்களா. எல்லாம் போயிடும் நமக்கு தெரியும், லூஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து மரணத்தை அனுபவித்து அவமானத்தை அவமதித்து இப்போ எங்கே இருக்கிறார்? நிரந்தரமாக பிதாவுடைய வலது பாசத்துக்கு, ரைட் ஹேண்ட் ஆஃப் காட்ல இருக்கிறாரு. அதோட மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன் என்னென்னு இருக்குதா? இல்லை. இப்போ நம்ம அதையே பார்த்து நிற்கிறோம் இல்லைங்களா. ஒன்ஸ் அதை பார்த்து நிற்கும்போது நமக்கு மற்றதெல்லாம் சேஞ்சஸ் ஆகிடும். நம்ம வேறெல்லாம் டிம் ஆகிடுது. ஒரு பாட்டு கூட இருக்குது இல்லைங்களா, வென் ஐ லுக் அட் ஹிம் ஆல் திங்ஸ் பிகம் ஷேடோஸ் இன் த லைட் ஆஃப் தி. எல்லாம் என்ன ஆயிடுதுங்கோ, நிழலாக போயிடுது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு நித்திய மகிமை அவர் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லையா. ஸோ அவரை நம்ம பார்த்துக்கொண்டு ஓடணும். அவரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுங்க, அவரை பார்த்துக்கொண்டே இருக்கும்போது நம்ம எவ்வளோ குறையாக இருக்கிறோன்றது என்ன உதுவா புரியுது இல்லையா. நம்ம நார்மலி மிஸ்டேக் பண்ணுறதுன்னா நம்மளை ஒருத்தர் ஒருத்தருக்கு கம்பேர் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஒருத்தர் ஒருத்தருக்கு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம கம்பேர் பண்ணி, ஓ இவரோட நான் பரவாயில்ல இல்லையா, இவரோட நான் பெட்டர்ன்னு தான் நினைக்கிறோம் இல்லைங்களா. சகோதர சகோதரி சபையில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தர் ஒருத்தர், ஓ அவரோட நான் கொஞ்சம் என்ன இருக்கிறேன், நான் நல்லா தேவனுக்கு சமீபமாக இருக்கிறேன், நல்லா பெட்டராக இருக்கிறேன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருக்கு கம்பேர் பண்ணிக்கின்னு நம்ம எவ்வளோ கம்மியாக இருக்கிறோம்னு புரிஞ்சுக்கின்னு அவரை போல் நம்ம என்ன ஆகணும், மாறின்னு வரணும். அது ஆகணும்னா அவரே பார்த்து கொண்டு வரணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நம்ம மாமா ஒரு வார்டனாக இருந்தார். ஒரு என்னங்கோ புவர் பீப்புள் ஆர்ஃபன்ஸ் இருக்கிறாங்களே, அனாதிகள் இருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு வார்டனாக இருந்தார். தெரியல, போர்டிங்கில் ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவருக்கு இருக்கிறதே கொடுப்பாங்க, இருக்கிறத எவ்வளோ ஃபண்ட்ஸ் வருதோ அது நல்லதாக கொடுப்பாங்க. ஆனால் வீட்டில் அவருக்கு இருக்கிற வசதி எல்லாம் இருக்காதுங்க ஓகே. இவருக்கு மக்கள் இருக்கிறாருங்க வீட்டில். இவர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த போர்டிங் மக்கள் கூட விளையாடுறாங்களே அவர் கூட இருக்கிறாங்க, அவருக்கு கம்பேர் பண்ணுறது, உனக்கு இவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சா, எனக்கு இன்னும் உன்னோட பெட்டர் வந்துக்குது. எங்கள் மாமா அவரை கூப்பிட்டு ஒரு நாள் கிளியராக சொன்னாங்க, அவர் எல்லா வசதி இல்லாமல் அவ்வளோ வந்திருக்கிறதே கிரேட்டு, உனக்கு எல்லா வசதியும் கொடுத்து நீ என்ன பண்ணி நிற்கிற, அவருக்கு கம்பேர் பண்ணினேன் இந்த, நீ ஃபஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட் கூட நீ என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பாரு உனக்கு என்ன கம்மியாக இருக்குது இல்லையா. நீ அவரை போல ஃபஸ்ட் ரேங்க் போல வரணும். நீ நம்ம கூட அப்படித்தான் இல்லையா. நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு கம்பேர் பண்ணினே பார்த்து நிற்கிறோம். நம்ம யாருக்கு கம்பேர் பண்ணோம், இயேசு கிறிஸ்து பார்க்கணும். அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி இருந்தார், நானும் அப்படி ஆகிறதுக்குன்னு என்ன இன்னும் என்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும். அதனால் நம்ம ஃபோக்கஸ் வந்து கர்த்தரா இயேசு கிறிஸ்து மேலே இருக்க வேண்டும் சகோதர சகோதரி. அதுதான் நம்பர் ஒன்று. அடுத்ததாக ஏ சேஞ்ச் ஆஃப் மைண்டு, சேஞ்ச் ஆஃப் விஷன். என்னங்க நம்ம பார்வை என்ன ஆகணும், மாற்றணும். ரெண்டாவது நம்முடைய மனசு என்ன ஆகணும், மாறணும், மைண்டு. இது ஃபஸ்ட்டு சொன்னது போலே ரொம்ப நியரிங்காக இருக்குது, இது கிட்டே இருக்குது ஓகே. ஸோ அதுதான் கொலோசியர் 3:2 வாசிக்கிறோம். கொலோசியன்ஸ் 3:2, செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் தட் ஆர் அபவ், நாட் ஆன் த திங்ஸ் தட் ஆர் அன் அர்த். ஃபஸ்ட் சொல்லும்போது என்னங்க, சீக் தட் விச் இஸ் அபவ் அன்னாரு. இப்போ செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் தட் ஆர் அபவ்ன்றாங்க. வாசிங்க 3:2, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இப்போ மேலே நாடுங்கள் அன்னார். அதை மனசு என்ன பண்ணுங்க, அது மேலே வைக்கணும், பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தான் நெக்ஸ்ட் அதை பற்றி மைண்டில் கூட என்ன ஆகுதுங்க, தாட்ஸ் கூட வருது இல்லையா. மைண்ட் செட்டே என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும். நம்முடைய திங்கிங்கே என்ன ஆகணும்,
சேஞ்ச் ஆகும். எப்போ சேஞ்ச் ஆகும்? நம்ம பார்வை சேஞ்ச் ஆகும்போது திங்கிங் கூட என்ன ஆகுதுங்க, நெக்ஸ்ட்டு சேஞ்ச் ஆக முடியும் இல்லைங்களா சகோதர சகோதரி? அதனால் இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆகும்னு சொல்ல முடியாதுங்க. அந்த மைண்டு சேஞ்ச் ஆகிறது எல்லாருக்கும் ஆகாதுங்க. இப்போ கிறிஸ்தவரன்னு சொல்லி சபைகளுக்கு போகிறவர் எல்லாம் மேலாவது என்ன பண்ணுறதில்ல, தேடுறதில்ல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இல்லையா, மேலாவது கிறிஸ்துவே நீங்கள் தேடுங்கன்னார, அதை செய்கிறதில்ல. அதனால் அவருடைய மைண்டெல்லாம் இன்னும் என்ன என்னத்தான் தேடி நிற்குது, இவ்வுலகத்தை தான் தேடி நிற்குது. பேருக்கு கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க, மத வேறு ரிலீஜியஸ் மாதிரி ரிலீஜியஸ் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் பிறந்ததுனால அவரு கிறிஸ்டியனாக இருக்கிறாங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு போகிறாங்க. எப்படின்னா அவர் ஏதோ காரியத்தை செய்து கொண்டு வராரு, ஆறு நாள் சண்டை வரும்போது கொஞ்சம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி இருக்குது, அதை விட்டு கொஞ்சம் நிமிஷம் என்ன பண்ணுறாங்க சர்ச்சுக்கு வந்து அது வேறு மாதிரி கொஞ்சம் இருக்கிறாங்க, அப்படி திரும்பி என்ன வர்றாங்க, சேம் ஓல்டு திங்கிங் தான். ஏன்னா அவருடைய ஃபோக்கஸ்ஸு பூலோகத்து மேலே இருக்குது, மேலாவது மேலே இல்லை. அதனால் அவர் திங்கிங் கூட உலக காரியங்கள் பற்றியே இருக்குது இல்லைங்களா சகோதர சகோதரி? நம்முடைய திங்கிங்கே சேஞ்ச் ஆகணுன்றார். உலக ஜனங்கள் மாதிரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது இல்லையா? அதான் ரோமர் 12:2 சொல்லுது, ரோமன்ஸ் 12:2, பி நாட் கன்ஃபார்ம் டு திஸ் வேர்ல்ட் பட் பி யூ டிரான்ஸ்ஃபார்ம் பை த ரினியூவிங் ஆஃப் யுவர் மைண்ட் தட் யூ மே ப்ரூவ் வாட் இஸ் குட் அண்ட் அக்செப்டபிள் அண்ட் பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். வாசிங்கோ, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பார்த்தீங்களா, இந்த மனம் என்ன ஆகணும், மறுரூபம் ஆகணும், சேஞ்ச் ஆகணுங்க. நம்ம நேச்சுரலாக இருந்ததுக்கும் இப்போதுக்கு என்ன ஆகிடணும், ரொம்ப பெரிய சேஞ்ச் வரணும். நம்ம யோசிக்கணும், யோசனையாக சேஞ்ச் ஆகணும் இல்லையா? முன்ன மாதிரியே நம்ம திங்க் பண்ணினே கூட ஒரு சேஞ்ச் இல்லை. ஆனால் நம்ம என்ன ஆகல, கிறிஸ்துவை பின்பற்றுறது இன்னும் ஆரம்பிக்கல. இன்னும் கிறிஸ்து யாரன்னு உணர்ந்து கொண்டு நல்லா அவரையே நம்ம தரிசித்து போனால் நம்ம திங்கிங் எல்லாம் என்ன ஆகிடணும், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும். த வே வி திங்க் கிறிஸ்டியன் திங்ஸ் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த வே த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் திங்க் இல்லைங்களா? ஸோ நம்முடைய யோசனைகள் மாறணும், நம்முடைய சிந்திக்கிறது எதை பற்றி நம்ம தியானிக்கிறோம், மெடிடேட் பண்ணுறோம், எல்லாமே என்ன ஆகிடணும், சேஞ்சஸ். நான் என் லைஃப்பில் பார்த்துக்கிறேன், நார்மலாக எல்லோரும் மாதிரியே நானும் 3 பசங்க நமக்கு 2 அக்கா, எப்போ நான் இன்ட்ரெஸ்டோடு வந்தேனோ தேவன்கிட்ட கற்றுக்கிற பைபிள் எடுத்து படிக்கிற ஆரம்பித்தே மீட்டிங் அட்டெண்ட் ஆகிற ஸ்டார்ட் பண்ணேன், தேடின்னு போவேன் மீட்டிங் எங்கே இருக்குதோ அங்கே எல்லாம் தேடின்னு போய் பைபிள் ஸ்டடியெல்லாம். ஆனால் வீட்டில் இருக்கிறவரெல்லாம் அப்சர்வ் பண்ணார் என்னை, ஒரு சேஞ்ச் மாற்றுதலில் என்னங்க பெரிய மாற்றுதல் பார்த்துறாங்க. என்னுடைய பிஹேவியர் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, ஏன்னா என்னுடைய திங்கிங் என்ன ஆயிடுச்சு, டோட்டலி சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ யாரை நான் பார்த்து நிற்கிறேன், இயேசுவை பார்த்து நிற்கிறேன் இல்லையா? அவரை போல் என்னுடைய திங்கிங் என்ன ஆயிடுச்சுங்க. அந்த பைபிள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி படித்து திங்க் பண்ணும்போதெல்லாம் நம்முடைய நிறைய மாற்றுதல் வரும். மூணாவதாக, ஏ சேஞ்ச் ஆஃப் மை இன்ஸ்டிங்ஸ் என்றோம். இன்ஸ்டிங்க் என்னங்கோ தமிழில், உள்ள என்ன இங்கே என்ன எழுதுக்கிறேன், உள்ளுணர்வு, 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 கரெக்டா? இன்ஸ்டிங்க்ட்னா என்னங்க, நேச்சுரலாக நமக்கு வருகிற காரியங்கள். இப்போது பிறந்த உடனே குழந்தை பால் குடிக்குது, அதுக்கு யார் என்ன சொல்கிறாங்க, இப்படி குடி அப்படி குடின்னு, அதே குடிச்சுன்னு போகுது இல்லையா? அப்படியே என்ன ஆகுதுங்க, சில இன்ஸ்டிங்ஸ் அது செய்கிறது, கண்ணை பார்க்குறது, சிரிக்கிறது ஆகட்டும், அப்புறம் என்ன ஆகுதுங்க, மூவ் ஆகுறது, நிற்கிறது, நடக்கிறது, இதெல்லாம் பாடியில் இன்ஸ்டிங்ஸு. பாடி என்ன விருப்பப்படுதோ அப்படியே நேச்சுரலாக பண்ணினே போகுது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது இல்லையா, இது வந்து சேஞ்ச் ஆகணும். அதில் நம்ம உலகத்தில் எல்லா ஜனங்களும் செய்கிறாங்க, மிருகங்களும் காரியங்களை செய்து, அதுக்கு என்ன விருப்பப்படுதோ, பாடி என்ன டிமாண்ட் பண்ணுதோ, அது என்ன பண்ணுவோம், சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு போய் நிற்பாங்க இல்லையா? ஆனால் கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்க முடியாது, அதை சேஞ்ச் பண்ணும் இல்லையா? நம்முடைய இன்ஸ்டிங்ஸ், அதுவும் நம்ம பாவ சுபாவத்தில் பிறந்திருக்கிறதுனால. லாஸ்ட் வீக் கூட சகோதரர் பாவத் பற்றியே பேசினார், ஆதாம் பாவ பண்ணதுலேருந்து அந்த ஒரு கெட்ட ஒரு சுபாவம் நமக்குள் வந்துடுச்சு
அதே சுவாபாவம் தாய் கர்ப்பத்தில் என்ன ஆச்சுங்க எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இல்லையா, பண்ண கூடாததை பண்ணணும்னு ஆசை இல்லையா, தேவன் எது வேண்டான்னு இருக்கிறாரோ அதை செய்யணுன்ற ஒரு என்னங்க ஒரு இஷ்டம், இதெல்லாம் எப்படி வருதுங்க, தாய் கர்ப்பத்துலேருந்தே நமக்குள்ளே அந்த இன்ஸ்டிங்ஸை வந்துடுது இல்லைங்களா. உலகத்தில் அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ஸ்டிங்ஸில் என்ன பண்ணுறாங்க வாழ்கிறாங்க. ஆனால் கிறைஸ்தவனை இப்போ அதே என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த இன்ஸ்டிங்ஸ் அவனுக்கும் இருக்குது, அவனும் எல்லோரும் மறுத்தா ஒரு மனுஷனாக இருக்கிறான் இல்லைங்களா. புது சிருஷ்டியானாலும் அந்த பழைய சரீரத்தில் இருக்கிற அந்த பழைய சரீரத்துக்கு என்ன இருக்குது, அந்த ஆசைகள் இருக்குது, மாம்சீகமான ஆசைகள் இருக்குது. அதுதான் அங்கே அஞ்சாம் வசனத்தில் கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க, வாசிங்க அஞ்சு. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பார்த்தீங்க, உங்கள் அவயங்களே, நம்முடைய அவயங்களே இருக்குது, அதெல்லாம் இன்ஸ்டிங்க்டாக நம்ம பண்ணுறோம், இதெல்லாம் இருக்குது நமக்குள்ள, இது என்ன பண்ணுங்க என்ன அழித்து போடுங்க. ஸோ நேச்சுரல் இன்ஸ்டிங்கில் பண்ணுறாங்க உலகத்தில், அது நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. அதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, விபிசாரம், வேசத்தனம், அசுத்தம், அப்புறம் என்னங்க பொருள் ஆசை, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்டுங்க. பேசிக்கலி நம்ம எல்லாம் என்னங்க செல்ஃபிஷ் அண்ட் க்ரீடி இல்லைங்களா, இருக்கிறதுல ஹாப்பியாக இருக்கிறோமா, இருக்க முடியாது, இருக்கிறது இல்லை. ஏன் ஆதாம் அப்படி இருந்தாரா, இவ்வளோ கொடுத்தாலும் தேவன் வேண்டான்றதை போய் என்ன பண்ணார், ஆசைப்பட்டார் இல்லையா. அந்த சுபாவம் யாருக்குள்ளே இருக்குது, நமக்குள்ளே இருக்குது. அது அவர் ஆதாமுடைய மக்கள் 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 அது இன்னும் அதிகமாக ஆகி ஆகிய இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் நம்ம. அதனால் அந்த மாதிரி நமக்கு இன்ஸ்டிங்ஸ் கெட்ட ஆலோசனைகள் ஆசைகள் இருக்கிறதுனால அது என்ன வைப்போம், என்ன ஆகணும், சேஞ்ச் பண்ணும். நம்ம மாம்சீக பிரகாரமாக ஆசையை நம்ம நிறைவேற்றுறதுக்காக போயினே இருக்க முடியாது. அப்படி செய்த என்னவோ பாவத்தின் சம்பளம் என்ன ஆகுதுவோ, மரணம் வருது. மாம்ச இச்சைகளை நம்ம பின்பற்றினு போனால் நமக்கு என்ன வருது, மரணம். ரோமர் 8 எல்லாம் கிளியராக சொல்லியிருக்கிறாரு, ஆவியின்படி நடந்தால் ஜீவன் கெடுக்குது நமக்கு, மாம்சத்தின் படி நம்ம நடந்தால் மரணத்தை நம்ம கொண்டு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம இன்ஸ்டிங்க்ட்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணும், சேஞ்ச் பண்ணும். நார்மலே நம்ம யோசிக்கிறது பார்க்குறது செய்கிறது இஷ்டப்படுறது எல்லாம் நார்மலாக இருக்கலாம், ஆனால் இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணும், சேஞ்ச் பண்ணணும். இப்போது நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுறதுனாலே இல்லைங்களா. ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, பழைய மனுஷன்றாங்களே அது தானே இன்ஸ்டிங்க்ட்ன்றது, பழைய மனுஷன் அந்த இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அது சேஞ்ச் பண்ணணும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக 8th வசனத்தில் சொல்கிறாங்க பண்ணணும், 8th வசனத்தில் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு. அது தான் என்ன மனுஷங்க, பழைய மனுஷன்ங்கறியா, பழைய மனுஷனோ பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும், செய்கைகள் அதுதான் இன்ஸ்டிங்க்ட்ஸ், பழைய மனுஷனுடைய செய்கைகளையும் களைத்து போட்டு, களைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்று இல்ல, ஒரு 7 வசனத்தில் வாசிக்கோ, நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும், அதுதான் கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். இவைகளெல்லாம் விட்டுவிடுங்க, இதெல்லாம் நேச்சுரலாக வருது. அப்போ மேல் லிஸ்ட்டில் 5 வசனத்தை என்ன சொன்னாருங்கோ, வெபிசாரோ, வேசித்தனோ, அசுத்தோ இதெல்லாம் சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாருங்கோ, கேட்டால் வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள் இல்லையா, அப்புறம் என்னென்ன சொன்னாங்கோ, தேவ தூஷண வார்த்தைகள், இதெல்லாம் என்ன பண்ணுங்க, அதில் முக்கியமாக என்ன சொன்னாருங்க, என்ன விட்டுட்டுன்னு சொன்னாருங்க, வம்பு வார்த்தைகள் இல்லை. 8 ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். அதுதான் நான் சொன்னது, ரொம்ப ஈஸியாக நேச்சுரலாக சொல்கிறது என்னங்க, சின்ன பசங்களே என்ன பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க, பொய் கற்றுக் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு இல்லாதது சொல்லி என்ன பண்ணுறாங்க,
பயம் காட்டுறதுக்கு அப்படி இப்படி அப்படி என்ன பண்ணுவாங்க அப்படியே பொய்யன்றது அவர் பார்த்து பார்த்து ரொம்ப ஈஸியாக அதை பார்த்து யோசனை பண்ணுறதில்ல. அது சுபாவமாக சொல்கிறது, பழைய மனுஷன் சொல்கிறது, பழைய மனுஷனுடைய காரியங்களெல்லாம் இல்லைங்களா. இது சேஞ்சே ஆகாதுங்க. ஆனால் தேவனுடைய மனுஷன் என்ன ஆகணும், மாற்றுதல் வர நிறைய பார்த்துக்கிறாங்க. அனாவசரமாக ஆனால் தேவையில்லாமல் போய் சொல்லுவாங்க இல்லையா. சாப்பிட்டு யார் வேணும் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டீங்களாண்ணா, சாப்பிடாது இருந்தாலும் சாப்பிட்டேன்னு இருப்பாங்க இல்லையா. ஆ சாப்பிடும்போது நல்லா இருக்குதான், ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வாங்க, எல்லாம் போய்த்தானே இல்லையா. ஸோ எவ்வளோ பொய்கள் பொய்கள் பொய்கள், இது சேஞ்ச் ஆகணுங்கோ, அப்படி இருக்கக்கூடாதுங்கோ. என்னுடைய மனுஷன் பொய்யே சொல்லவே முடியாதுங்கோ, சொல்லவே கூடாதுங்கோ. அது வந்து ஒயிட் லைஸ்ன்றோம், ஒயிட்டோ பிளாக்கோ எல்லாம் லை என்ன லை, பொய் என்ன பொய், சிம்பிளா. இல்லை யாரையோ என்ன பண்ணக்கூடாது, நோவுப்படுத்தக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறது, பொய் சொன்ன. அப்போ தேவனை துக்கப்படுத்தமலாமா இல்லைங்களா. தேவனுக்கு விரோதமாக தானே சொல்லிடும். அந்த பொய்யானதே முதல் வந்த பாவம், கரெக்டா. ஆ விசஸ் என்ன பண்ணா, பொய் சொல்லித்தானே நம்மளை ஏமாற்றி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தா. அப்போ பொய் சொல்லக்கூடாது, எந்த ஒரு காரணத்துக்கோ நம்ம பொய் சொல்லக்கூடாது. அதனால இதெல்லாம் சேஞ்சஸ் வரணும் நம்முடைய வாழ்க்கையில். இது கஷ்டம், ஏன்னா சுபாவமாக என்ன வருதுங்க, அப்படியே வருது கோவம், அப்படியே வருது கெட்ட வார்த்தை வந்து அப்படியே வந்துருது இல்லையா. ஏன்னா நேச்சுரலாக எல்லோரும் மாதிரி. ஆனால் கிறிஸ்துக்குள் இருந்து அதெல்லாம் என்ன ஆகணும், சேஞ்ச் ஆகணும். இப்போ கிறிஸ்துக்குள் இருக்கிறவரில் உண்மையாக நடக்கிறவரில் அது வராதுங்க, பொய்யெல்லாம் வராதுங்க. தே கான்ட் லை ஆக்சுவலி. அந்த அது அது பண்ணோன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, யோசனை பண்ணுவாங்க, ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் சிலர் லை பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் சேஞ்ச் ஆகிடுங்க, அது கூட என்ன ஆகிடணும், டோட்டலாக போயிடணும். ஏன்னா பொய் சொல்கிற காரியங்களை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் செய்யாத இருந்தால் அப்போ பொய் சொல்கிற தேவையாக இருக்காது இல்லையா. அதனால் சகோதர சகோதரி, இது இதெல்லாம் சேஞ்ச் ஆகணுங்க இல்லையா. அதனால் நம்ம பழைய மனுஷன் அப்படி தான் இருக்குது, பழைய சுபாவம் அப்படி தான் இருக்குது, அது சத்து போகிறதில்ல. ஆனால் சத்து போன மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எண்ணிக்கணும் இல்லையா. டெய்லி என்ன பண்ணணும், இது எப்படின்னா நமக்கு எதுவுமே சப்போர்ட் இல்லை, உலகமே அந்த டைரெக்ஷனில் போய் நிற்குது, மாம்சத்தில் வாழ்ந்து நிற்குதுங்க. நம்ம இப்போ ஆப்போசிட்டில் போகணும். இப்போ அதே சொல்கிறாங்களே, ஸ்விம்மிங் அகேன்ஸ்ட் த டைடுன்றாங்க, அகேன்ஸ்ட் த கரண்ட்டு. நதி இப்படி போயின்னு இருந்தால் நம்ம இப்படி என்ன ஆகணும் இல்லைங்களா. உலகவே விசாலமான வழியில் போயின்னு இருக்குது. ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க, நெருக்கமான வழியில் போக சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆப்போசிட் ஆகிடுது, ஒரு அப்பியல் டாஸ்க் இது. எப்படின்னா என்னங்க, நாராமல் வாழ்ந்தால் ஃப்ரீயாக ஹாப்பியாக என்ன வேணுமோ பண்ணிக்கினேன், அது கீழே போகிற மாதிரி டவுனில். இது எப்படிங்க, அப்போ மாம்சம் வந்து கீழே எழுக்குது, ஆனால் அதுக்கு நம்ம ஓவர்டேக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், மேலே போகணும். ஒரு மலையை என்ன பண்ணுற மாதிரி எக்கிற மாதிரி. இட்ஸ் எ டெய்லி ஸ்ட்ரகல். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம், நம்ம பழைய மாம்சத்து கூட போராட்டம் பண்ணினே இருக்கணும் இல்லைங்களா சகோதர சகோதரி. இது பெரிய போராட்டம், அதை தான் நம்ம எதுக்கு போராட்டம், அதை மாற்றுறதுக்காக இல்லைங்களா. சில காரியங்களை இன்ஸ்டிங்கை நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஆவியின் வழி நடத்தல நம்ம என்ன ஆகணும், ஃபாலோ பண்ணணும், நடக்கணும் அதுக்கு, அதை நடக்கும்படி. அதுக்காக என்ன பண்ணுறோம், நிறைய போராட்டம் பண்ணி நிற்கிறோம். நம்ம கூடவே நமக்கு பெரிய போராட்டம் ஆகி நிற்குது. அடுத்த பவுல் சொல்கிறார் 1 Corinthians 9:27, 1 Corinthians 9:27, பட் ஐ கீப் அண்டர் மை பாடி அண்ட் பிரிங் இட் டு சப்ஜெக்ஷன் லெஸ் தட் பை எனி மீன்ஸ் வென் ஐ ஹாவ் ப்ரீச் டு அதர்ஸ் ஐ மை செல்ஃப் ஷுட் பி காஸ்ட் அவே. பாருங்க, ஐ கீப் அண்டர் மை பாடி அண்ட் பிரிங் இட் அன் டு சப்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பார்த்தீங்களா, மற்றவனை போல ஆகாதவனை போல ஆகாத படிக்கு நான் என்ன பண்ணேன், சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்து. ஏன்னா நேச்சுரலி கீழ்ப்படையாது, அது ஆவிக்கு கீழ்ப்படையாது. அது மாம்சம் வந்து மாம்ச காரியங்களை செய்துனே போவோம் எல்லார் மாதிரி. இப்போ நம்ம மனசு என்ன ஆயிடுச்சு, மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்முடைய ஃபோக்கஸ் என்ன ஆயிடுச்சு, நம்ம பார்வை இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போது நம்முடைய என்னங்க, நம்ம எதை ஃபாலோ பண்ண முடியாது, மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மாம்சத்தை என்ன பண்ணணும், ஒடிச்சு ஐ பீட் மை பாடி கீப் இட் அண்டர். ஆனால் என்ன பண்ணுறேன், அந்த ஆசைகளை. அப்போ என்ன சொன்னார் கொலோசில், என்ன சொன்னார், பூமியில் இருக்கிறவங்க அவயங்களை என்ன பண்ணுங்க, அழித்து போடுங்க, மாட்டிஃபைன் என்னங்க, சத்து போன மாதிரி நம்ம என்ன பண்ணணும் இன்னைங்க, அந்த ஆசைகளுக்கெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணினா அதை பின்பற்றின்னு போனால் உலகத்துக்கு நமக்கு என்ன இல்லை, இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்க முடியாது கண்டிப்பாக.
இல்லை. ஏன்னா ஏசு கிறிஸ்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறாருங்க, அவருக்கு பிறக்கும்போது எவ்வளோ ஆசைகள் இருந்தது இல்லையா, ஆ அதெல்லாம் விட்டு கொடுத்துறதுனே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்காமல் என்ன பண்ணாருங்க, அவர் இந்த உலகத்தில் அவருடைய ஜீவத்தை கொடுத்து போனார். இப்போ அவரை போல் நம்ம சிங்காசனத்தில் தேவனுடைய வலது பாசத்தில் உட்காரன்னா அவர் நடந்த வழியில் தான் நம்ம கூட நடக்கணும் இல்லையா. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் போராடணும். ஸோ என்னென்ன பார்த்தோம், முதலாவதாக என்ன பார்த்தோம், என்ன சேஞ்ச் பண்ணுங்க, ஏ சேஞ்ச் ஆஃப் அவர் விஷன், பார்வை, சேஞ்ச் ஆஃப் அவர் மைண்ட், சேஞ்ச் ஆஃப் அவர் இன்ஸ்டிங்க்ட்ஸ், நாலாவது ஏ சேஞ்ச் ஆஃப் நாலேஜ், அறிவு. நம்முடைய நாலேஜ்க்கு என்ன சொல்கிறீங்க, அறிவு இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணும். பாருங்கள் 3:10 கொலோசியர், புட் ஆன் த நியூ செல்ஃப் விச் இஸ் பீங் ரினியூட் இன் நாலேஜ் ஆஃப்டர் த இமேஜ் ஆஃப் இட்ஸ் கிரியேட்டர். வாசிங்க 3:10, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி, என்னங்க, பூர்ண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்டு போய் நிற்கிறோம். நம்ம யார் யாரை பற்றி, சிருஷ்டிகர், என்னங்க வாசிங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னுடைய சிருஷ்டித்தவரை சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி, பூர்ண அறிவடையும்படி, யாரை போல பூர்ண அறிவடையும், நம்ம சிருஷ்டித்தவர் அவரை போல ஆகணும்னா அந்த அறிவு இருக்குன்னு இல்லையா, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி வாழ்ந்தார், அறிவு இருக்குன்னு இல்லையா. இயேசு அவர் தேவனுடைய மகனுடைய சாயலுக்கு நம்ம வரணும்னா அப்போ அவரை அப்சர்வ் பண்ணோம் இல்லைங்களா. யார் மாதிரியான நம்ம இப்போ இலான் மஸ்க் மாதிரி நம்ம ஆயிடணும்னு யோசனை பண்ணால் அவர் எப்படி இருந்தார், அவர் என்னென்ன ஓவர் கம் பண்ணிக்கிறார், ஜெயித்திருக்கிறாரு, அவருடைய சோதனைகள் என்ன இருந்தது, பலவீனங்கள் என்ன இருந்தது, ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன இருந்தது, அவர் எப்படி டிசிப்ளினாக இருந்தார், என்னென்ன காரியத்தை செய்தார். நிறைய பேர் அதுக்கு அவரை போய் இன்டர்வியூ பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு அதை வாஞ்சேன், நான் அவர் போல் ஆகணும்னா அவர் எப்படி இருந்தார், அவர் என்னென்ன செய்தார், அவர் என்ன சொல்கிறாரு, அன்றை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, கேட்குறாங்க, அப்போ தான் நான் அவர் மாதிரி ஆக முடியான்ட்டு. இப்போ நம்ம எல்லா மஸ்கரில் யாரை ஃபாலோ பண்ணியிருக்கிறோம், இயேசுவே. அப்போ இயேசு எப்படி வாழ்ந்தார், அறிவு ரொம்ப முக்கியம், அவர் என்ன சொன்னார், என்ன அட்வைஸ் பண்ணிக்கிறாரு, என்ன கமாண்ட் பண்ணிக்கிறாரு, என்ன கட்டளை கொடுத்துருக்கிறாரு, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அவர் எப்படி ரியாக்ட் ஆனார், ரெஸ்பாண்ட் ஆனார், இதெல்லாம் நம்ம அவரை க்ளோஸ் என்ன பண்ணணும். அந்த அறிவு இல்லாமல் அவர் போல நம்ம ஆக முடியாது. ஸோ அந்த அறிவு ரொம்ப முக்கியம். அறிவு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவரை போல் ஆயிடுறோன்றதில்ல, ஆனால் அறிவு இல்லாமல் கண்டிப்பாக அவர் போல் ஆக முடியாது. அதனால் அறிவுன்றது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமாக இருக்குது. அந்த கொலோசியர் 3:16 சொல்கிறாங்க, வாசிங்க கொலோசியன்ஸ் 3:16, லெட் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் டுவெல் இன் யூ ரிச்லி, டீச்சிங் அண்ட் அட்மானிஷிங் ஒன் அனதர் இன் ஆல் விஸ்டம், சிங்கிங் சாங்ஸ், ஹிம்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். வாசிங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. அதுதான் கிறிஸ்துடைய வசனம் உங்களை பரிபூர்ணமாக என்ன பண்ணணும், ரிச்லி அபாய்டின்னு என்னங்க, லெட் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் டுவெல் இன் யூ ரிச்லி, என்ன என்னங்க அர்த்தம், அவருடைய வசனம் ஃபுல்லாக நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கணும். நிறைய பேர் இந்த விஷயத்தில் ரொம்ப பூர்லியாக இருக்கிறாங்க, ரிச்லி இல்லை பூர்லி. நாங்கள் வசனத்து விஷயத்தை எந்த வசனம் எங்கே இருக்குதுன்னா ஞாபகம் இல்லை, பைபிள் என்னென்ன வசனம் படிக்கவே இல்லையே, பைபிள் ஒரு வாட்டி கூட படிக்கலை, படித்தா ரெகுலராக படிக்கிறது இல்லை. அப்போ எது எங்கே இருக்குது எப்படி தெரியும், படிச்சுருந்தா டெய்லி டைம் கிடைக்கும் இல்லை படிச்சுருந்தா, அப்போ என்ன எங்கே இருக்குதுன்னு டக்குன்னு மைண்டில் வந்துடும். சிலர் இருக்கிறாங்க நமக்குள்ளே, எப்போ பார்த்தாலும் பைபிள், சிஸ்டர் இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் பைபிள் படிச்சுன்னே இருப்பாங்க, நானும் அவளை படிக்கிறது இல்லை, வேலை பண்ணிடுவாங்க, தமிழில் படிக்கிறாங்க, கன்னடாவில் படிக்கிறாங்க, இங்கிலீஷில் படிக்கிறாங்க, டேஸ் கூட எப்போ கூட இப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கிறான், பைபிள் படிச்சுனே காத்தால சேஞ்ச் வந்திருக்குது இல்லையா. அப்போ என்ன ஆகுதுங்க, ஆட்டோமேட்டிக்காக வசனத்தை படிச்சுனே இருந்தால் கிறிஸ்துவ போல நம்ம மாறினே வரோம். இல்லை கதை புஸ்கம் படிச்சுனே இருங்க, இப்போ கதை புஸ்கம் யாரும் படிக்கிறது இல்லைல்ல, இப்போ என்ன வந்துடுது, டிவியில் வந்துடுச்சு ஈஸியாக, ட்ரமேட்டிக்காக சீரியல் மூவிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆகும், அவர் பற்றி அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அந்த ரியாக்ஷன் நமக்கே தெரியாமல் அவரை போல் மாற நிற்கிறோம் நம்ம இல்லையா. லெட் த வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் டுவெல் இன் யூ ரிச்லி, டைம் கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக் பைபிள் எடுத்து இஷ்டமாக சந்தோஷமாக படிச்சு நிற்கணும். பைபிளில் மட்டும் இல்லை, பைபிள் பற்றிய புக்ஸு இல்லையா எவ்வளோ இருக்குதுங்க, ஆர்டிகல்ஸ் எவ்வளோ, வீடியோஸ் இருக்குது,
பார்த்துன்னு எடுக்கணும். நம்ம வேணுமா நல்லது எடுத்துக்கணும், ஏதோ டாக்டரின் ராங்கிருந்தா விட்டுடணும். கண்டிப்பாக தேவனுடைய வசனங்கள் யார் பேசினாலும் அதில் சத்தியம் என்ன இருக்கும், கொஞ்சம்னா இருக்கும். நம்ம தேவன் நம்மக்கிட்டே பேசுகிற அது மட்டும் இல்லை, பாட்டு பாட்டு கேளுங்க இல்லையா. பாட்டு கேட்டால் சம்டைம்ஸ் ஒரே ஒரு பாட்டில் என்ன ஆகிடுங்க, நம்ம மைண்டே சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. கேட்டாலும் என்ன ஆகிடுதுங்கோ, சேஞ்ச் ஆகிடும் மைண்டு. அது அந்த பாட்டு கேட்கணும். உலக பிரகாரமான பாட்டு கேட்டுன்னு என்ன பிரயோஜனம், அது உலக பிரகாரம் ஆகிடும் நம்ம இல்லைங்களா. நிறைய பேர் கிறிஸ்தர் அதுதான் ரெண்டும் பண்ணி நிற்கிறாங்க. அப்போ ரெண்டும் பண்ண என்ன ஆகும், முன்னே போகிறதில்லை பின்னே போகிறதில்ல, அங்கேயே ஸ்டக்காக இருப்பாங்க. சேமாக அதே மாதிரி இருக்கிறாங்க, ஒரு மாற்றுதல் இல்லை. ஏன் ரெண்டும் பண்ணி நிற்கிறாங்க, கொஞ்சம் காலை இது பண்ணுறது கொஞ்சம் அதுவும் என்ன பண்ணுறது, போக போக மாம்சம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு என்ன பண்ணிவிடும், அப்படியே இழுத்துட்டு அப்போ கம்ப்ளீட் ஜாஸ்தி மாம்சத்தில் போய்டும். அப்போ கிறிஸ்துடைய ஆவி என்ன எடுத்துங்க, அதனால் ஆவி என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. ஆவி வந்து நம்ம ஞாபகப்படுத்தினே இருக்கும். இப்போ கூட இல்லைங்க பிரசங்கத்தில் இந்த வசனங்கள் வந்து இல்லைங்களா, இந்த வசனம் எடுக்கணுன்ற என்னுடைய டிசிஷனே அல்ல. நான் எதேதோ ப்ரிப்பேர் பண்ணி 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 யோசனை பண்ணி நான் ஃபைனல் என்னங்க, தேவன் இது கொடுத்துருக்குறது நமக்கு இந்த டைமில் இல்லையா. தேவன் நம்மக்கிட்ட ஆவியில் பேசுகிறாரு, ஆனால் அதுலேயும் நான் நடந்துடணும். அதை விட்டு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் திரும்பி உலக போயிட்டேங்கன்னா இது மறந்துடுது. அதனால் சகோதர சகோதரி ரொம்ப முக்கியமாக நம்ம அறிவுன்றது எவ்வளோ முக்கியம் பாருங்களா. வசனத்தை படிக்கிறது கேட்குறது மெசேஜ் கேட்குறது இந்த அறிவில் என்ன ஆகணும், வளர்ந்துனே இருக்கணும், ஸ்டடி பண்ணணும். ஆழமாக நீங்கள் ஸ்டடி பண்ணணும், நீங்கள் எதை படித்தாலும் அது வசனத்துக்கு கம்பேர் பண்ணி என்ன பண்ணணும் பார்க்கணும் இல்லையா. அப்படி இருக்கிறது நாலாம் விஷயம். அஞ்சாவது, ஐ சேஞ்ச் ஆஃப் மை ப்ராக்டிசஸ். ப்ராக்டிஸ்னு என்னங்க தமிழில், ப்ராக்டிஸ் பயிற்சி பயிற்சி இல்லைங்களா. ஆனால் ப்ராக்டிஸ்னா ஆக்சுவலி என்ன தெரியும், ப்ராக்டிஸ்னா ப்ராக்டிக்கலாக பண்ணணும் இல்லைங்களா. தமிழில் என்ன சொல்லுங்க, ப்ராக்டிக்கலாக அப்படியே நடைமுடியில் நடக்கணுன்றது பாயிண்ட்டு ப்ராக்டிஸ்ன்றது இல்லைங்களா. அப்புறம் டாக்டரு படிக்கும்போது படித்து எம்பிபிஎஸ் ஃபினிஷ் ஆனாலும் ப்ராக்டிஸிங்னு வாங்குவோம் இல்லையா. டாக்டர் நீ படித்து முடிச்ச இன்னும் ப்ராக்டிஸே பண்ணி நிற்கிறேன்னா ப்ராக்டிஸிங்கன்னு தான் சொல்லுவாங்க அவருக்கு. ஆனால் ப்ராக்டிஸிங்கன்னா இன்னும் கற்றுனே இருக்கிறனால என்ன கற்றுக்கொண்டாரோ அதே கிரியலை செய்கிறாரு. ப்ராக்டிஸ்னா சும்மா இருக்காம இப்போ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வீட்டில் உட்காரலாம், ஆனால் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அது என்ன பண்ணி நிற்கிறார், யூஸ் பண்ணி நிற்கிறாங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு பைபிள் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கினேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. அப்போ எம்பிபிஎஸ் என்னங்க பிரயோஜனம், என்ன பிரயோஜனம், அவ்வளோ அறிவு பெற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போய் எல்லாம் பைபிள் ஸ்டடிக்கு போய் அதை என்ன பண்ணணும், நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணணும், அதை அப்ளை பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில். அதுதான் அங்கே மூணாம் அதிகாரத்தில் 12 சொல்லிட்டே வர்றாங்க பாருங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதெல்லாம் தான் ப்ராக்டிஸ் பண்ணும். என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்க, புட் யூ தேர் ஃபார் அஸ் த எலெக்ட் ஆஃப் காட் ஹோலி அண்ட் பிலிவர்ட் பவல்ஸ் ஆஃப் மர்சி. என்னங்க அது அசிங்க திரும்பி, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியமுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் பிரச்சனை பண்ண எப்படி ஃபாலோ பண்ணுறது, என்னங்க உருக்கமான இரக்கத்தையும், உருக்கமான இரக்கத்தை இரக்கம் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் ஹம்பிள்னஸ் ஆனால் தாழ்ந்த மனசையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் நீடிய பொறுமை இதெல்லாம் என்ன பண்ணுங்க, தரித்துக்கொள்ளணும். இதெல்லாம் தரித்துக்கொள்ளணும். எதெல்லாம் விட்டுடணும்னு சொன்னார், பழைய மனுஷன் அதெல்லாம் விட்டுடணும். பழைய மனுஷன் யார் சாயலில் இருக்கிறா, ஆதாமுக்கு சாயலில், பாவம் பாவம் செய்த ஆதாமுடைய சாயலில் இருக்கிறது பழைய மனுஷன். இப்போ ரெண்டாம் ஆதாமிய கிறிஸ்துவுடைய சாயலுக்கு வர்றான்னா ஆதாமுடைய சாயலுக்கு ஒப்பானதை என்ன பண்ணிடணும்பா, விட்டுணும். அத்தா கோபம் பொறாமை அதெல்லாம் சொன்னாரே அதெல்லாம் விட்டுடணும். இப்போ இந்த குணங்களை நம்ம என்ன பண்ணணும் போட்டுக்கணும். அப்புறம் 13, ஒருவரை ஒருவர் தாங்கி, என்னங்க ஒருவரை ஒருவர் தாங்கி, தாங்கி என்ன என்னங்க
மேகரிக்கர் ஐ கான்ட் டாலரேட் திஸ் பர்சன் ஆனால் என்னங்கோ என்ன பண்ண முடியாது இவர் நான் தாங்க முடியாது இவர் கூட இருக்க முடியாதுப்பா என்ன மாதிரி அப்படி அப்படி இல்லாமல் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்னங்க மன்னியுங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இதெல்லாம் ஆனால் மன்னிக்கிறது என்ன பண்ணும் ரொம்ப நம்ம மனசில் ரொம்ப கசப்பு இருக்கும் தப்பு பண்ணியிருப்பார் சும்மா இல்லை ரியலாக ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு அப்போ நமக்கு என்ன ஹர்ட் ஆகிடும் அப்போ அவர் மேலே என்ன ஆகுதுங்க ஒரு கோவம் ஒரு வேண்டாப்பா அவரை பற்றியே யோசிக்கிறது வேண்டாம் அன்புக்கு ரொம்ப கஷ்டம் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் என்ன பண்ணும் ஒரு ஸ்டேஜில் மன்னிக்கணும் எஸ்பெஷலி அவர் மன்னிச்சிடுங்கன்னு கேட்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணணும் கண்டிப்பாக மன்னிக்கணும் இல்லைன்னா தேவன் நம்மளை மன்னிக்கிறது இல்லை இல்லையா அவர் மன்னிப்புன்னு கேட்காதே இருக்கும்போதும் அவரை மன்னிக்கணும்னு இருக்குது அதை கேட்கும்போது மன்னிக்கலன்னா அப்போ நம்ம டோட்டலி கிறிஸ்ட் மாதிரி இல்லைன்னு அர்த்தம் கிறிஸ்து மாதிரி நம்ம இருக்கணும்னா மன்னிக்கணும் அப்புறம் இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய இல்லை இல்லை அது ஒன்று விட்டுட்டீங்க இயேசு உங்களை கிறிஸ்து மன்னித்தது ஆ கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள் பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் மேலே அன்பு என்ன பண்ணணும் தரித்து கொள்ளுங்க ஸோ கிறிஸ்து மாதிரி ஆக்கணும்னா கிறிஸ்துவில் என்ன தான் மெயின் ப்ரிடாமினன்ட் ஃபேக்டருங்களா லவ் அன்பு அவர் தானே உலகத்தில் இருக்கிற ஜனங்களை கூட அக்செப்ட் பண்ணுறது என்னங்க ஏசுனா என்னங்க ஒரு பக்கத்தில் அடித்தா இன்னொரு பக்கம் திருப்பிடு உனக்கு தப்பு பண்ணுறவர் ஆசீர்வதி யாரும் சொன்னதும் இல்லை ஏசு தான் சொன்னார் ஏசு தான் அப்படி தான் வாழ்ந்தார் அவரை கொலை பண்ணுறவரை மன்னிச்சார் இது மேலே என்ன இருக்குதுப்பா இல்லையா கொலை பண்ணுறவருக்காக ஜெபித்தார் அவருக்காக என்ன பண்ணாருங்க விண்ணப்ப செய்தார்ன்னு இருக்குது தீர்க்கதர்ஷனம் இருக்குது அப்படியே இயேசு கூட செய்தார் கிறிஸ்டனா லவ் ஸோ அன்புல நம்ம என்ன ஆகணும் ஊனப்படணும் இல்லைங்களா ஸோ இப்படி பண்ணுறதுக்கு நம்ம லாங் ப்ரோசஸ்ங்க டெய்லி என்ன பண்ணும் போராட்டம் இது போராட்டம் ப்ராக்டிஸ்ன்றது என்னங்க ஒரே ஒரு வேர்டு இல்லைங்களா ப்ரொஃபஸுக்கும் ப்ராக்டிஸ்க்கும் அதான் டிஃப்ரென்ஸுங்க ப்ரொஃபஸ்னால் நம்புறது விசுவாசிக்கிறது ஃபுல்லாக ப்ரொஃபஸிங் கிறிஸ்டின்னா டோட்டலி நம்புகிறாங்க ஓகே ப்ராக்டிஸு அதான் நம்ம வேர்ட்ஸில் என்ன சொல்கிறேன்னா பிலீவர்ன்றாங்க ஓ பிலீவர் பிலீவர்ஸு என்னங்க விசுவாசி தமிழ் அத்தனை சொல்கிறது நிறைய விசுவாசிகள் 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 விசுவாசிகளாக இருக்கிறது ரொம்ப நல்லம் ஆனால் விசுவாசிகள் கொஞ்சம் என்ன பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ணோம் பின்பற்றணும் பிலீவர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கு அத்தை வித்தியாசம் இதில் நம்ம பின்பற்றி வரணும் அவ்வளோத வேறு ஒன்றும் இல்லை ப்ராக்டிஸ் என்னங்கோ சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடுறோம் அப்போ என்ன பண்ணோம் திரும்பி அதை என்ன பண்ணோம் பண்ணும் ப்ராக்டிஸ் என்ன திரும்பி திரும்பி பண்ணுறது தான் ப்ராக்டிஸு இல்லையா அப்போ தான் என்ன சொல்கிறாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்டான்றாங்க ப்ராக்டிஸ் மேக்ஸ் எஸ் பர்ஃபெக்டானா நம்ம பரிபூர்ணம் ஆனால் என்ன பண்ணோம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுங்க என்ன அந்த பாலை எடுத்து அந்த இதில் பேஸ்கெட்டில் போடுறதா எதை காரியத்தை பண்ணாலும் ஆவிக்குரிய நம்ம யோசிக்கணும் இதை சொன்னார் இதெல்லாம் மன்னிக்கிறது அன்புக்குறது இதெல்லாம் என்ன பண்ணினே வரணும் ப்ராக்டிஸ் 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 பண்ணினே வரணும் அப்போ தான் நம்ம மாற முடியும் ஃபிலிப்பியர் 3:12 வாசிங்க பவுல் என்ன சொல்கிறாரு ஃபிலிப்பியன்ஸ் 3:12 நாட் தட் ஐ ஹவ் ஆல்ரெடி ஒப்டெயின்ட் ஆல் திஸ் ஆர் ஹவ் ஆல்ரெடி அரைவ்ட் அட் மை கோல் பட் ஐ ப்ரெஸ் ஆன் டு டேக் ஹோல்ட் ஆஃப் தட் விச் கிரைஸ்ட் ஜீசஸ் டுக் ஹோல்ட் ஆஃப் மீ நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் பார்த்தீங்களா பார்த்தீங்களா நான் பெற்றுக்கொண்ட என்னங்கோ திரும்ப வாசிங்க நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் எண்ணாமல் நான் ஆல்ரெடி பர்ஃபெக்ட் ஆயிட்டேன் கிறிஸ்து மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லலை அப்படி நினச்சா ஆக முடியாது ஆல்ரெடி நான் ஆயிட்ட ஒப்டேன்னுட்டேன் எனக்கு நான் நிறையா அறிவு வந்துடுச்சு என்ன அப்போ இன்னும் அறிவு இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாது எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன ஆகணும் ஆயிடுச்சு நினைக்காமல் ஆ கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் பார்த்தீங்களா என்ன பண்ணுற கிறிஸ்து பாரு நான் பெற்றுக்கொள்ளும்போது ஆசை என்ன பண்ணிடுறேன் தொடர்ந்து ஓடுகிறேன் ஏன்னா நிறைய பேர் இருங்க ஒரு நிமிஷம் என்ன ஐடியா வச்சுன்னு இருக்கிறாங்கன்னா ராங் ஐடியா
தேவன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சேஞ்ச் பண்ணிடுறாருன்னு நினச்சி நிற்கிறாருங்க இல்லையா? அப்படி ஆகாதுங்க, புரிஞ்சிங்களா? நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேன், விசுவாசி ஆகிட்டா என்னுடைய மனசெல்லாம் நல்லதாயிடுச்சு, நான் நல்லவன் ஆகிடுறேன், நல்லவன் ஆட்டோமேட்டிக்காக ஆகாதுங்கோ இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுமோ, பிரயாசப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? சும்மா ப்ரேயர் பண்ணோம், ப்ரேயர் பண்ணாலும் ஆகிடுமா? ப்ரேயர் இல்லாமல் ஆகாது, ஏன்னா இது நம்ம சொந்தத்தில் ஆகாததில்லை, தேவனுடைய பலம் இருக்கணும். ஆனால் தேவனுடைய பலம் மட்டும் எல்லாம் செய்துடணும் இல்லை, தேவன் இ வில் நெவர் இன்டர்ஃபியர் வித் யுவர் ஃப்ரீ வில். நமக்கு என்ன கொடுத்துருக்குறாருங்க, ஒரு சாய்ஸ், ஃப்ரீ வில்லன்னு என்னங்க, ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்குறாரு. அதை ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை, அத்தை ப்ராப்ளமே வருது அங்கே தான். தேவன் இது செய்ய வேண்டான்னு இருக்கிறாரு, ஆனால் செய்யாத இருக்க முடியும், பண்ணுறதில்ல, செய்யலாம் வேலை. ஆதாமுக்கு அந்த பழத்தை கனியாக சாப்பிடாது, சாப்பிடணுன்னா சாப்பிடலாம், அது அந்த சாய்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறாரு. நமக்கு கிறைஸ்தவர்கள் தான், நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ, என்ன எண்ணுகிறோமோ அதை பண்ணுறதுக்கு விட்டுட்டுருக்கிறாரு. தேவன் அதில் ஃபோர்ஸ் பண்ணுறதே இல்லை, சாய்ஸு டிசிஷன் எடுத்தா நம்மள்தா இல்லை, நான் கீழ்படுறதில்லை இந்த விஷயத்தில். சோதனை வரும்போது நான் என்ன பண்ணுறதில்ல, ஆ நான் தேவன் வார்த்தை கேட்குறதில்ல, இது தப்பு பண்ணுறேன்னு நினச்சா தேவன் ஸ்டாப் பண்ணவே மாட்டார், அதான் ஃப்ரீடம் விட்டுருக்கிறாரு. ஆனால் அட்வைஸ் பண்ணுவாங்கோ, பலன் கொடுப்பாரு, அதோட நாம் கூட என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். ரொம்ப பேர் சால்வேஷனாக எல்லாம் இயேசு பண்ணிட்டார், நான் ஒன்றுமே பண்ணுறது இல்லை, விசுவாசித்தா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே இருப்பாங்கோ, அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, பாவத்திலே இருப்பாங்க அவர். இது நம்மளை டிசீவ் பண்ணிக்கிறது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ரட்சிப்பை பயத்தோட நடுக்கத்தோட நிறைவேற பிரயாசப்படுங்கோ, தேவனும் உம்மோட கூட என்ன பண்ணுறாரு, கிரியை செய்கிறாரு, ரெண்டும் இருக்கணும். வாசிங்கிறது 2:12 Philippians 2:12 Therefore, my beloved, as you have always obeyed, not as in my presence only, but also much more in my absence, work out your own salvation with fear and trembling. Verse 13, for it is God which works in you. வாசிங்க, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாத்தீங்களா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்க என்ன பண்ணுங்க, பிரயாசனா பிராக்டிஸ், பிராக்டிஸ் பண்ணுங்க, பிராக்டிக்கலா பண்ணுங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க, டெய்லி பண்ணினே வரணும். உங்களுக்கு புறமே கம்மியாக இருக்குதா, புறமே புறமே வரும்படி என்ன பண்ணும், ப்ராக்டிஸ் பண்ணும். சடன் கோபம் வருதா சொல்ல, ஷார்ட் டெம்பர்டு, ஷார்ட் டெம்பர்டானா அது தெரியுமா, டெம்பர் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் என்ன ஆயிடுதுங்க, கோபம் வந்துடுது. அப்படி இருந்தால் பரலோகத்துக்கு மட்டும் போக முடியாது சகோதர சகோதரி, ஷார்ட் டெம்பர்டு லாங் டெம்பர்ட் ஆகணும். அத்தான் அது பைபிள் என்ன சொன்னாங்க, லாங் சஃபரிங்ன்றாங்க. ஆனால் என்னங்க, ஈஸியாக கோபம் வரக்கூடாது, ஈஸியாக கோபம் வந்திருந்தால் நீங்கள் ஃபிட்டே இல்லை, உங்களுக்கு போய் சிங்காசனம் உட்காந்துட்டு ஈஸியாக எல்லோரும் அழிச்சு போட்டுருக்கோம் இல்லையா? அந்த பலத்தை அதிகாரத்தை கொடுத்தா கொடுக்க முடியாது. ரொம்ப என்ன பண்ணணும், தேவன் நம்ம இடத்துல நீதியாக புறமே இருக்கிற போல நம்ம தேவன் ஷார்ட் டெம்பர் இருந்தால் நம்ம யாரானே இருந்துக்க முடியுமா இல்லையா? அப்படி நம்ம என்ன பண்ணோம், மாற்றணும். ஒரு ஒரு அங்கே சொன்னார் லிஸ்ட்டில் என்னென்ன பண்ணணும், சேஞ்சஸ் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி 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 அதை ஹேபிட் ஆகிடும். நேச்சுரலி எப்படி இருந்தாலும் ஓகே, நேச்சுரலி சிலருக்கு நல்ல குணம் இருக்கும், கெட்ட குணம் கூட இருக்கும் இல்லையா, சிலருக்கு ரொம்ப கஷ்டங்க. அப்படிப்பட்டவரும் என்ன பண்ணணும், முயற்சி செய்து நல்லவராக மாறணும், பொறுமை இல்லாதவரும் பொறுமை வரணும். சிலர் என்ன சொல்லுவாங்க, சாக்கு போக்கா சொல்லுவாங்க, அது வேறு சப்ஜெக்ட் அது, ஆக்சுவலி அது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆ எங்கள் பரம்பரையுமே அந்த பிளட்லேயே வந்துட்டுருக்குது, அதனால நான் அப்படியே செய்யணும். பிளட்ல வந்திருந்தாலும் இப்போ கிறிஸ்துவோட பிளட்லுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகணும், மாறணும் இல்லையா? ஜீன்ஸ் மேலே பிளேம் பண்ணுறது இல்லை, நம்ம வீக்னஸ்ஸு, நம்ம என்னங்க பாடி செட்டப் அப்படி இருக்குது, நான் அந்த மாதிரி பலவீனாக இருக்கிறேன் அப்படி இப்படி சொல்லி நிற்காது. எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், இப்போ தேவன் கொடுக்குற பலத்தினால நம்ம என்ன பண்ணோம், மாறணும், ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஹேபிட் ஆகிடும். ஹேபிட் ஆகிட்டோன்னா நேச்சுரலி சேஞ்ச் ஆகிடணும் நம்ம இல்லையா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஆனால் தேவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார். அத்தை வாசிங் சிஸ்டர் 13 அங்கே கண்டினியூ பண்ணுங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பாத்தீங்க, தேவனே அவருடைய இருக்கத்தையும், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும்
உங்களில் உண்டாக்குகிறார் தேவனே. நீங்க பிரயாசப்படுறீங்க, தேவன் என்ன பண்றார், உங்களை அப்படி செய்யும்படி உண்டாக்குகிறார். தேவன் மட்டும் செய்யணும்னா ஆகாது, நம்ம மட்டும் செய்யணும் நம்முடைய சொந்த பலத்துலனா கண்டிப்பா ஆகாது. நம்ம ஃபுல் ஸ்ட்ரென்த்ல பண்ணணும், குறையா இருக்கும்போது தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளணும், அப்போ தான் ஜொபம் ஹெல்ப் ஆகுது நமக்கு இல்லையா. நம்ம பண்ண முடியும், ஆனால் கூட பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. நான் தேவன் எவ்வளோ சர்வ வல்லமையான தேவன் இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, நம்ம ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம், டிசைட் பண்ணோம். ஆல்ரெடி பலன் இருக்குது, ஆனால் நம்ம டிசைட் பண்ணோம், அப்போ தேவன் கூட ஹெல்ப் பண்ணுறார். நம்ம முயற்சி நம்ம அதனால ஜென்ரலி சொல்லணும், காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம் செல்ஃப் பண்ணுறாங்களே அந்த ஒரு ப்ராபபிள்ஸ், காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம் செல்ஃப். ஆனால் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பிரயாசெல்லாம் பண்ணி நிற்கிறீங்க, அப்போது தேவன் என்ன பண்ணுவார், நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக தேவனே எனக்கு அபிஷேகம் கொடுத்துருங்க அப்படித்தானே சில பெண்டெகாஸ்டெல்லாம் ப்ரேயர் பண்ணுங்க. பை சூப்பர் நேச்சுரலாக அவர் நல்லவராயணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு, அப்படி கண்டிப்பாக முடியாதுங்க. நம்முடைய குறையில பலவீனத்தில் அவருடைய பலன் வெளிப்படுறதை தவிர, நம்ம ஒன்றுமே செய்யாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா அவரும் போல ஆக முடியாது. இது வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ஹேபிட்டாக சேஞ்ச் ஆகி, அது ஹேபிட் என்ன ஆகணும், கேரக்டர் தான் சொல்கிறாங்களே. என்ன சொல்கிறாங்க, பி டேக் கேர் ஆஃப் யுவர் என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, அது என்னங்க வேர்ட்ஸ் திங்கிங் இல்லைங்களா, திங்கிங் என்ன ஆகிடுதுங்க, ஆ ஹேபிட் ஆகிடுது, ஹேபிட் என்ன ஆகிடுது, கேரக்டராக மாறிடுது இல்லைங்களா. நம்ம பழக்க பண்ணி பண்ணி அதை ஹேபிட் பண்ணிக்கணும், எல்லா விஷயத்துலையும் ஹேபிட் பண்ண கண்டிப்பாக என்ன வருதுங்க, சேஞ்சஸ் வருது இல்லைங்களா. கவனிச்சிருப்பீங்க நீங்கள் எல்லா போராட்டினே வர்றீங்கோ கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில். இது விட்டுடணும்னா விட்டுணும்னு வந்தால் விட்டுடலாம். ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், விட முடியாது. ஃபஸ்ட்டு டே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செகண்ட் அப்படியே வேணா, அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை, அந்த மாதிரி என்ன ஆயிடுங்க, அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணினே வந்து ஹேபிட்ஸில் பண்ணி ஹேபிட் போய் கேரக்டர் என்ன ஆகிடணும், மாறிடணும். அந்த கேரக்டர் மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம பிரயாசப்படணும். லாஸ்ட்லி எ சேஞ்ச் ஆஃப் மை டெடிக்கேஷன். டெடிக்கேஷன் ஆனும்போது அது 3:17 சொல்லுது, கொலோசியர் 3:17, அண்ட் வாட் எவர் யூ டூ இன் வேர்ட் ஆர் டீட் டூ எவ்ரி திங் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிவிங் தேங்க்ஸ் டு காட் த ஃபாதர் த்ரூ ஹிம். வாசிங்க, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அதனால் இப்போ என்ன பண்ணோம், மைண்டை டெடிக்கேட் பண்ணிடணும். டெடிக்கேஷன் என்ன தெலுங்கு என்னவோ தமிழ் என்னவோ அர்ப்பணம் செய்யணும். டோட்டல் நம்மளை என்ன பண்ணும், அதுதானே அப்போ 12:1 நம்ம வாசிக்கலை, அது தானே நம்ம செய்கிறது ஆராதனை என்னங்கோ, சகோதர சகோதரிகளே நீங்கள் தேவனுக்கு பிரியமான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுங்கோ, வாசிங்க 12:1 ரோமன்ஸ் 12:1 அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, விசுவாசிகளுக்கு சகோதர சகோதரர்களுக்கு பவுல் என்ன சொல்றாரு, நான் என்ன வேண்டிக்கொள்றேன், நீ என்ன பண்ண உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க தேவனுக்கு. டோட்டலா அந்த மாதிரி ஒப்பு கொடுத்து தேவனுக்காக நான் வாழ்கிறேன். அங்கே என்ன சொன்னார், எது செய்தாலும் நீங்கள் கர்த்தருடைய மகிமைக்காக செய்வோம். வாட் எவர் யூ டூ, மனுஷருக்காக இல்லை தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக, சபைக்காக, தேவனுடைய மக்களுக்காக. ஸோ நம்ம பொறுக்கும் போது எப்படி இருக்கிறோம், செல்ஃபிஷாக இருக்கிறோம். செல்ஃபிஷ்னா சுயநலமே, நம்ம பற்றியே யோசனை பண்ணுறோம், கீழாவதே பார்க்குறோம், மாம்சிகமானதே நம்ம பின்பற்றுறோம். ஆனால் கிறிஸ்து என்ன ஆகிட்டாருங்க, செல்ஃப்லெஸ் ஆகிட்டாரு. செல்ஃப்காக வாழாமல் என்ன பண்ணுறோம், தேவனுக்காக பிறருக்காக டோட்டல் அவர் என்ன பண்ணுறோம், அந்த லெவலுக்கு நம்ம வரணும். இது கம்ப்ளீட் ஆகிறது நம்ம மறிக்கும் போது தான். மேடம் மரணத்துக்கு முன்னால் நம்ம எப்போவும் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்ல முடியாது, பவுலும் சொல்ல முடியல. அது மரணம் வர வரைக்கும் நம்ம என்ன ஆகணும், இதே ப்ராக்டிஸ் பண்ணும் இல்லைங்களா. உண்மை யோசித்தா இந்த நடக்கிறதுக்கு நிறைய வருஷம் பிடிக்குங்க இல்லைங்களா. ஆ டோட்டலி நான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், ஜீவ பலியாக இருக்கிற வாழ்கிறது நான் அல்ல,
கிறிஸ்து என்னில் வாழ்கிறார் அந்த ஸ்டேஜுக்கு வரணும் நம்ம, அப்போ தான் கிறிஸ்து மாதிரி வருது. அந்த ஸ்டேஜுக்கு எவ்வளோ பேர் நம்ம வந்திருக்கிறோம் யோசனை பண்ணுங்க. டோட்டலாக சுயமே விட்டு கொடுத்து மறுத்து பழைய மனுஷன் என்ன ஆகிட்டு மறுத்து கிறிஸ்துக்காக நான் வாழ்கிறேன் அதுக்கு அப்படியே இருக்கிறேன்ற ஸ்டேஜில் எவ்வளோ பேர் இருக்கிறோம் நம்ம, நமக்கே தெரியுது இல்லையா? பார்க்கும்போது தெரியுதுங்க, பார்க்குறதுக்கு இயேசு மாதிரி வர்றோமா அவர் பக்கத்தில் வச்சுன்னே பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் ஆவிக்குறியாக நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? கிறிஸ்து போல இருக்கிறாரா, நல்ல கிறிஸ்தவரை பார்த்தா அவர் கிறிஸ்ட் மாதிரி அவர் என்ன ஆகணும், அந்த அன்பு இருக்கணும் அவரில், அந்த பொறாமை இருக்கணும், அந்த மன்னிக்கிற மனசு இருக்கணும், அந்த அந்த செல்ஃபிஷ் இல்லாமல் இன்னொருத்தரை உயர்த்தும்படி அந்த காரியத்தை அவர் செய்யணும். அப்படிப்பட்டவர் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் பார்க்குறோம், அவரில் குறை இருக்கும் ஆனால் சந்தோஷம் என்னங்க. இப்போ கூட நம்ம சில பழைய வயசானவர் நம்முடைய எல்டர்ஸை நம்ம நினைக்கிறோம், அவர் பார்க்கும்போது நல்லா கொஞ்சம் க்ளோசஸ்ட்டாக இருந்தாருங்க, அது அவர் அதை மாதிரியே நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இல்லைங்களா? கிறிஸ்து போல் நம்ம மாறிடணும், உள்ளே மாறணும், அவுட்வர்டாக இல்லை. கிறிஸ்து போலன்னா எல்லாம் தாடி வச்சுக்கணும்னா இல்லை, இயேசு தாடி வச்சுனாரு லாங் ஹேர்ஸு அப்படி இல்லை, அப்படி இருந்தால் அது பார்வைக்க மாட்டோம் இல்லைங்களா? பார்வையில் ஒன்றுமே இல்லை. நம்முடைய சபையில் நம்ம ஸ்டீஃபனுடைய மகன் இருக்கிறாரு, ஸ்டீஃபன் தானே, மோசஸுடைய தம்பி ஸ்டீஃபன் தானே அவர் பேர், ஸ்டீஃபன் அவர் மகன் வந்து சின்ன வயசில் சின்ன வயசு இப்போ கூட என்ன பண்ணுறா, பிரதர்ஸ் வந்தால் இயேசு மாறிடுவான், இயேசு மாறல அவனுக்கு மிஸ்டேக் பண்ணிக்கினான், அவர் அம்மா இல்லைப்பா இது பிரதர்னு சொன்னாலும் என்ன வருது இல்லை அவனுக்கு, என்னன்னா எப்படியோ எங்கோ ஃபோட்டோவில் பார்த்துக்கிறா என்ன இருக்குது தாடி கீடி இருக்குது அதனால என்னங்கும், அவனுக்கு சின்ன பையன் அவனுக்கு தெரியாது அவன் மிஸ்டேக் பண்ணிக்கினான், ஆனால் தாடி வச்சுக்கினா இயேசு மாதிரி ஆகிடுமா இல்லையே? என் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்க தாடி வச்சு நிற்கிறாரு, நமக்கு தெரிய ஒருத்தா அவர் காலத்தில் கிறிஸ்டினாக இருந்தார், என் மாதிரி இருக்கிறாரு தாடி சிஸ்டருக்கு காமிச்சேன், அவர் பேர் என் மாதிரி இருக்குதுங்க, நான் வர்மானா ஒரு ஷர்மா, ஆனால் டோட்டலி தேவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறார் அவர். இந்த கம்ப்யூட்டர் விஷயத்துல எல்லாம் வெப்சைட் அதெல்லாம் படுறதுல ரொம்ப ஃபஸ்ட் இருக்கிறார் அவர் என்ன, ஆனால் தேவன் விஷயத்தில் என்னங்க பார்த்த பக்க பக்கத்தில் அவரே யூரன் சொல்லிடலாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் அவர் தேவனே இல்லைன்றாங்க. அப்போ என்னங்க புரியுது, அவுட்வேர்டு எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தேவன் காட் வாண்ட்ஸ் டு மேக் அஸ் லைக் கிரைஸ்ட் இன்சைட் அவுட், இன்சைட் அவுட் என்னங்க உள்ளத்தில் என்ன ஆகணும் நம்ம, கிறிஸ்து வெளியே எப்படி இருந்தாலும் இல்லை, எப்படி இருந்தாலும் எங்கே போகுது இது மண்ணுக்கு போகுது இல்லையா, மண்ணுக்கு போய் ஒன்றுமே இல்லாத போயிடுதுங்க இல்லையா? அந்த மாதிரி அவுட்வர்டில் கிறிஸ்து மாதிரி உள்ளத்தில் நம்ம இருக்கணும், யாராவது சின்ன குழந்தை மிஸ்டேக் பண்ணிக்கன்னு சொல்கிறதில்ல, தேவன் சொல்கிற மாதிரி இருக்கணும், இவர் என் மகன் மாதிரி சைடில் இருக்கிறான்ட்டு தேவன் சொல்லணும். அவுட்வர்டு என்ன பண்ணுவாங்க, மனசு கிறிஸ்து மாதிரி ஆயிடுச்சுன்னா பாடி என்ன பண்ணிடுவாங்க, ஒரு நிமே பொழுதில் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இருக்குது இல்லை பைபிளில், அங்கே கொலோசியர் இருக்குது வாசிங்க, கொலோசியர் 3:4, நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். எனக்கு மகிமேல இருப்போம் அவரோட கூட, அவர் மகிமேல வெளிப்படும் போது நம்ம மகிமேல இருப்போம். 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அவர் வரும்போது அவர் இருக்கும்படியே நம்ம தரிசிப்பதனால அவருக்கு ஒப்பா இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாருங்க, திவ்ய சுவாவத்தில் அப்படிப்பட்ட சரீரத்தை தேவன் நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட்ல கொடுத்துருவாருங்க. போய் என்ன வெயிட் ரிடக்ஷன் டயட் பண்ணுற தேவையில்லை, போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற தேவையில்லை, என்னங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் தரம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு நிமிஷ பொழுதில் நம்ம அவரை போல் என்னடுறோம், அப்படி ஆகணும்னா மனசு மட்டும் என்ன இருக்கிறோம், உள்ளத்தில் என்ன இருக்கணும் அவரை போல் இருக்கணும், கேரக்டரில் குணத்தில் அவரை போல் இருந்தால் அவரை போல் சரீரத்தை என்ன பண்ணிடுவோம், அப்போ தானே சகோதரர் வீட்டில் சகோதரர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் ஓ ஒரே வீட்டு ஃபேமிலி உரம் தெரியும், அப்படி அவுட்வர்டு கூட தேவன் மாற்றிடுவார்.
அதனால் நம்ம உள்ளத்தில் இந்த குவாலிட்டிஸு வருதா. நம்ம எல்லாருக்கும் டைம் லிமிட்டாக இருக்குது, அந்த டைமுக்குள்ளே நம்ம என்ன ஆகணும், அவருடைய செயலுக்கு வரணும். அப்படி பண்ணனா நம்பர் ஒன் என்ன பண்ணுவேன், நம்முடைய விஷன் பார்வையை மேலாவதே பார்க்கணும். ரெண்டாவது திங்கிங் மைண்ட் செட்டை என்ன பண்ணும், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். மூணாவது இன்ஸ்டிங்ஸு, மாம்சீகமான ஆசைகளுக்கு நம்ம அழுத்து போடணும். நாலாவது அறிவில் நம்ம என்ன ஆகணும், பெருகணும். அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா, டெய்லி இந்த காரியங்களை குணங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆறாவது பர்ஃபெக்ஷனாக டோட்டலாக நம்ம என்ன பண்ணோம், டெடிக்கேஷன் பண்ணணும். அப்படி ஆகும்படி தேவன் தானே உங்கள் எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக. மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆசைப்படுகிறே, என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே.